மனோ ரீதியா தான் ட்ரீட் பண்ணனும். அதனால இந்த பாடிய திருப்பி போறேன். இந்த கம்மல் பாண்டி பஜார்ல 3-10 ரூபாய்க்கு வாங்குனதானே அந்த வியாபாரம் செட் ஆகலன்னு தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன். என்ன இதுகிட்ட சொன்னா இதுங்கலாம் ஓடுது. ஓகே லைட்ஸ் ஆஃப். எங்க போறே டாக்டர்? எனக்கு என்ன ஆச்சு? இப்போ ஒரு பெரிய மிராக்கிள் நடந்துது. உங்க வயித்துக்குள்ள இருந்த பூனைய நான் வெளியில எடுத்துட்டேன். ஆபரேஷன் பண்ண அடையாளமே இல்லையா டாக்டர்? தம்பி, அதாவது எல்லா டாக்டர்ஸும் ஆபரேஷனுக்கு முன்னால லைட்ட போடுவாங்க. ஆனா இந்த டாக்டர் ஆபரேஷனுக்கு முன்னால லைட் ஆஃப் பண்ணனே, அதுல இருந்து என்னோட ட்ரீட்மென்ட்டோட மகிமை தெரியல உனக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க் யூ. ஆனா எனக்கு ஒரு ஆசை டாக்டர். என்னம்மா? நீங்க வெளியில எடுத்த பூனைய மறுபடியும் உள்ள வச்சு தச்சிரவா? இல்ல, நான் ஒரு தடவை பார்க்கணும் டாக்டர். நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சதா அந்த பூனைய பத்திரமா ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். ஏய், யாரங்க இதா? எப்படி டாக்டர், நீங்க ஏமாத்திட்டீங்க டாக்டர். என்னப்பா சொல்றே? நான் நைட் முழுங்கன பூனை பிரவுன் கலர்ல இருந்துதே, ஆனா இப்ப வெள்ளை கலர் பூனையை காட்டுறீங்களா டாக்டர்? அது வந்து நான் சொல்றேன் டாக்டர், அது ஒண்ணும் இல்ல சங்கர். நீ நைட் ஆனா இந்த பியரோ பிராண்டியோ அடிப்பல, அது எந்த கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர்ல இருக்கும். காலையில சொன்னே முதல் வேலையா பிஸ் அடிப்பே, அது எந்த கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அதுதான் வாழ்க்கையோட தத்துவமே சங்கர். நாம என்னென்ன கலர்ல எதை முதல்ல உள்ள தள்ளினாலும் வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில வரும்போது அது வெள்ளை கலராதா? அர்த்தி, நீ டாக்டரோட பெரிய புத்திசாலி இருக்க அர்த்தி. குருவே, குருவே, நீ ஒரு படிக்காத டாக்டர். ஆமாமா, ஐ லவ் யூ சங்கர். பாவி, நீ சிஷ்யன்னு நினைச்ச இப்பதான் தெரியுது நீ பெரிய சைஸ் கொசு. அப்படியெல்லாம் என் வீட்டுக்கார சொல்ல. ஹலோ, அங்க சித்து இருக்கானா? ஹலோ, போன்ல கூட எந்த டீலிங் இருக்க கூடாதுங்கிற அக்ரிமெண்ட் மறந்துட்டீங்களா? மறக்கலையே, அந்த பாயிண்ட் எனக்கு உங்களுக்கு இல்லையே, பசங்களுக்கு மட்டும்தானே? ஓ, அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. எங்க மார்க்கெட் போயிருக்கான்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்கா? அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க, கண்டிப்பா பேசி ஆகணும். நம்ம மறைஞ்சிருந்து அவங்கள கையும் கிளமா பிடிச்சிட்டா வசமா மாட்டிப்பாங்க. சரி, நீங்க உடனே புறப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்துருங்க, நான் அங்க வந்துடுறேன். இந்த வரேன். என்ன புது மாப்பிள்ள, மாமியார் வீட்ல உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? ஐயோ, அது ஏன் கேக்குற? புது மாப்பிள்ள மாதிரி இவனை ஜாம் ஜாம்னு கவனிச்சுக்கிறாங்களாமா? இவனுக்குன்னு தனி ஏசி ரூமா? ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து அப்படி கூட ஓட வரவே இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த கிழிஞ்ச கூட எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வரணும்? சொன்னாங்க சொன்னாங்க அழுக்கு துணி துவைக்கிறானே உங்க வீட்டுல எல்லாம் இருக்காரு எல்லாம் சொன்னா சொல்லிட்டானா? சரி விடுறா விடுறா, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத மச்சான். இப்படிலாம் கஷ்டப்பட்டா தான் காதல்ல ஜெயிக்க முடியும். காதலுக்காக முறவாசல் பண்றதெல்லாம் ஒரு பொழப்பா?